எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டின் சங்கமம். இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களுக்காக நான் தேங்காய்பால் சாதம் தான் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். நம்ம பாஸ்மதி அரிசியிலலாம் வச்சு செய்ய போகிறது இல்லைங்க. இது நம்ம வீடுங்களில் தினமும் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான், அதாவது புழுங்கல் அரிசி இருக்கிறீங்களா, அதில் தான் நம்ம இந்த தேங்காய்பால் சாதத்தை செய்ய போகிறோம். இதுலேயே எப்படி நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. முதல்ல தேங்காய்பால் எடுத்துக்கிறதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு பெரிய தேங்காவாக எடுத்து நான் அதுலேருந்து பத்தைய சில்லிச்சிலாக போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம இந்த ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு கிராம்பு, ரெண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் ரெண்டு ஏலக்காய், இதையும் போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் தேங்காய்பால் எடுத்தோம் அப்படின்னா நல்லா எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்குங்க. இப்போ இது ஒன்றாம் தேங்காய்பால், ரெண்டாம் தேங்காய்பால் ரெண்டுத்தையுமே கலந்து தான் வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரை பற்ற வச்சு நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி நம்ம தேங்காய்பால் செஞ்சோம்னா ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த புழுங்கல் அரிசியிலேயே நம்ம செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் தாளிப்புக்கு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை, அப்புறமா 10-15 அளவுக்கு மிளகு போட்டிருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மற்ற பிரியாணிக்கெலாம் செய்கிற மாதிரி நம்ம இதை குழைவாகவோ இல்லை பொன்னிறமாக மாறணுங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக போட்ட கையோடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ், அப்புறம் 100 கிராம் அளவுக்கு கேரட், இதையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தோடவே நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வதங்கணும்னு வெயிட் பண்ண வேண்டாங்க. இது வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி பொன்னிறமாக ஆகவே வேண்டாம். கையோடவே இந்த காய்கறியை போட்டு நம்ம கிண்டி விட்டு கூடவே ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையும் போட்டுருவோம். இப்போது ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக போடலைங்க. ஆனால் போடாமலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். போடாமலும் செய்யலாம், போட்டும் செய்யலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ கையோடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம அரிசி தண்ணியெலாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை நல்லா இதில் சேர்த்துடலாங்க. நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. தீயை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய்பால் அப்புறமா அந்த தண்ணியெலாம் அளந்து ஊற்றிக்கலாம். இப்போது நான் பச்சை மிளகாய் கூட சேர்க்கலைங்க காரத்துக்கு, வெறும் மிளகு மட்டும்தான் தாளிக்கும் போது போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்காய்பால் சாதத்துக்கு ரொம்ப காரசாரமாக இருக்கணும்னு இல்லை, மைல்டான ஒரு காரமும் இதாக இருக்கும், லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இதாக தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஏன் பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா, நம்ம தேங்காய்பால் எடுக்கும் போதே ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துருக்கும் போது அதுவே லைட்டாக ஒரு காரத்தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் தேவையில்லைன்னு நினச்சி நான் தவிர்த்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இப்போது நல்லா அந்த அரிசியை எண்ணெயிலே வதக்கிட்டு எடுத்து வச்சிருந்த தேங்காய்பால் எந்த அளவுக்கு இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். இப்போ 1க்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இது நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி, பாஸ்மதி அரிசி மாதிரி கிடையாது. நம்ம நார்மலாக இங்கே குக்கரில் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது நான் 2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் 5 கப் அளவுக்கு நான் மொத்தமாக தண்ணி விடணும். அதில் 2.5 கப் அளவுக்கு நான் தேங்காய்பால் எனக்கு கிடச்சிருந்துச்சு, மீதி 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறமா மொத்தமாக இந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான உப்பு நம்ம இப்போ தான் சேர்க்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காய்பால் சாதம் நமக்கு லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் டக்குன்னு கொதி வரணுங்கிறதுக்காக ஜென்டலாக மூடியை சும்மா மூடி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா இந்த அரிசியும் நம்ம இந்த தேங்காய்பாலும் சேர்ந்து ஒன்று சேர கொதித்து வரும்போது கடைசியாக ஒரு தடவை உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டோம்னா சூப்பரான தேங்காய்பால் சாதம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு தடவை நான் உப்பு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு நம்ம தோசைக்கல் அடியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு ஸ்டீம் வந்துடும். ஏன்னா டக்குன்னு ஏற்கனவே கொதிச்சுட்ருக்கும் போது நம்ம மூடி போடுறதுனால பாருங்கள் உங்களுக்கு ஸ்டீம் வருது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது நம்ம வெயிட் போட்டு நல்லா தீயை ஃபுல்லாக குறைச்சிருங்க. ஒரு பழைய தோசைக்கல் இதுக்குன்னு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்லோலியாக வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே இந்த மாதிரி ஆடை படிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். நம்ம 4 பக்கமும் எடுத்து கிண்டும் போது அதெல்லாம் சரியாக போயிடும்.
பாருங்கள், நம்ம வீட்டிலேயே சாப்பாட்டு அரிசியிலேயே எவ்வளோ அருமையான ஒரு பிரியாணி மாதிரி சாப்பிட்ணும், ஒரு பிரிஞ்சு மாதிரி சாப்பிட்ணும் ஆசைப்பட்டிங்கன்னா டக்குனு ரெடி பண்ணிடலாம். நமக்கு தக்காளி பயன்படுத்த தேவையில்லை, பச்சை மிளகாய் தேவையில்லை. நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பீன்ஸ் கேரட் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது கூட இல்லாமலே கூட இந்த மொத்த சாப்பாடு நீங்கள் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயை கூட நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலோட ஒரு 2 ஸ்பூன் நெய் கலந்து கூட நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you.